திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுக்கா அலுவலகம் அது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக இந்த இடத்துல வந்து கட்சி இயங்கிட்டு இருக்குது. ஏராளமான கூட்டங்கள் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக எங்கிட்ட நடக்கணும். இந்த கட்சி அலுவலகம் இன்று மாலை நாங்கள் வந்து ஆபீஸ்ல பார்க்கும்போது ஆபீஸ் முழுக்க வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இருக்கிற நாற்காலி, மேஜைகள், மீட்டர் பாக்ஸ், எங்களுடைய பீரோ எல்லாம் அடிச்சு முழுமையா வந்து நொறுக்கப்பட்டிருக்கு. இந்த அலுவலகத்தை சூறையாடு இல்லாம அலுவலகத்தினுடைய ஆவணங்கள் இருக்கிற பீரோ இதையும் வந்து அடிச்சு நாசப்படுத்தி இருக்கிறாங்க. முக்கியமா எங்களுடைய கட்சி ஆவணங்களை வந்து கொளுத்தி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட மர்ம நபர்கள் யாருன்னு தெரியல. மர்ம நபர்கள் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். என்னென்ன முக்கியமான விஷயம்னா, இந்த கட்சி அலுவலகம் எளிய மக்களுக்காக, உழைப்பாளர்களுக்காக தொடர்ச்சியாக இயங்குற இடமா இருக்கு. இப்போ இதை முழுக்க வந்து சிறப்பிடுத்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கைது செய்யணும், காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உன் பேரு? சிவராமன், தாலுகா செயலாளர், சிபிஎம்.